ஹாய் ஹலோ விவேர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான மேஜிக்கும் கூட. ஸோ மேஜிக் மேன்ஸ்லாம் என்ன பொதுவான விஷயங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னா, ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அந்த மேஜிக் அந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். ஸோ இன்னொரு விஷயம் மேஜிக் மேன் பார்க்க வேண்டியது, ஒரு ஸ்மைலி ஃபேஸாக இருக்கணும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே பண்ணும்போது அந்த மேஜிக் வந்து நம்ம அவங்களோட ஃபேஸ் தான் கவனமாக இருப்போம். ஸோ அவங்க இங்கே பாக்கெட்டில் விட்டு ஏதாச்சும் எடுப்பாங்க. ஸோ மற்ற மாதிரி இப்போ புறா வர வைக்கிறது, ஸோ ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு அப்படியே மறைய வைக்கிறது, அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ட்ரிக்ஸு. ஸோ அதுக்கான மேஜிக் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம பே பண்ணி வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அந்த மேஜிக் ஈஸியாக பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் இருந்துட்டு ஒரு ஈஸியான மேஜிக், ஸோ அதுவும் ரெண்டு ரூபாய் காயினை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துங்க, ரெண்டு ரூபாய் காயினில் கையில் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. ரெண்டு ரூபாய் காயின் இந்த கையில் ஒன்றுமே இல்லை, ரெண்டு ரூபாய் காயின் இருக்குது இந்த கையிலையும் பார்த்துக்குங்க, ஒன்றுமே கிடையாது. ஓகே, இந்த காயினை இந்த கைக்குள்ளார மறைய வைக்க போகிறோம். கையை நல்லா மூடிக்கிறேன். இந்த ரெண்டு ரூபாய் காயினை இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறேன் இந்த கைக்குள்ளார. நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, உள்ளார தான் போடுறேன். ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, இந்த கையில் ரெண்டு ரூபாய் காயின் இல்லை, நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. டேன் டேன், இந்த கையிலையும் இல்லை, பார்த்தீங்களா? ரெண்டு ரூபாய் காயின் எங்கேயுமே கிடையாது, நல்லா பார்த்துக்குங்க. இந்த கையிலையும் இல்லை, டேன் டேன். ஓகே, இந்த கையில் இல்லை, இந்த கையில் இருக்கு பாருங்க. ஓகே, ரெண்டு ரூபாய் காயின், ரெண்டு ரூபாய் காயின் இந்த கையில் இருக்குது. ஸோ இந்த கையில் எதுவுமே கிடையாது, பார்த்தீங்களா? இந்த மேஜிக் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காயினை வச்சு எப்படி அழகான மேஜிக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எப்படி பண்ணுறது, நம்ம எப்படி எல்லாத்தையும் ஏமாத்துறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இந்த கை இருக்குங்களா, லெஃப்ட் ஹேண்ட், ஒரு பக்கம் ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காயினை உள்ளார விடுற மாதிரி பண்ணணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் தான் தெரியும் கைக்கு. இந்த ஸோ பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம காமிக்கக்கூடாது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே உள்ளார விடும்போது இந்த காயினை இந்த கையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விரலில் உள்ளார விடுற மாதிரி இன்செர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, இந்த கட்டை விரலால் அப்படியே இந்த காயினை நகர்த்திக்கிட்டு அப்படியே வந்துடணும். இந்த சைடு ஒன் சைடு அப்படி, அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரியாமல் லைட்டாக இந்த பக்கம் வச்சு விட்ருணும். ஸோ அப்படியே ஸ்டே இந்த ஸ்க்ரீனை காமிக்கிறீங்க. இங்கே இடத்துல காயினை நிறுத்திக்கணும். ஸோ நம்மளுக்கு இப்படி காமிக்கும்போது தெரியாது காயின் இருக்கிறதா இருக்கா இல்லையா அப்படின்னு, இல்லை இல்லைன்னு தான் தெரியும். ஆனால் இந்த காயின் நம்ம எப்படி இங்கே கை இப்படி பண்ணும்போது விழுந்துடும் சம்டைம். ஸோ இதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஒரு டேப் மாதிரி, ஸோ நம்ம ஒரு டபுள் சைட் டேப் மாதிரி அதை இந்த இடத்துல ஒட்டிக்கிறீங்க. ஸோ ஒட்டிக்கிட்டு இங்கே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து விட்டுருங்க. அதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் கரெக்டாக வரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. இப்போ இன்செர்ட் பண்ணுற மாதிரி வரீங்க காயினை. இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு அப்படியே இப்படி அப்படியே உள்ளார போயிட்டு, ஒரு கை உள்ளார போயிடணும். இந்த கட்டை விரல் அப்படியே நகர்த்திக்கிட்டே வந்து இங்கே வச்சிடணும். இப்போ பார்த்தீங்க காயின் உழுவாது, பார்த்தீங்களா? காயின் உழுவாது, இது அப்படியே இருக்கும். ஸோ நம்ம இப்படி டிஸ்பிளேல காமிக்கும்போது காயின் வந்து மறைஞ்ச மாதிரியே தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ நம்ம அடுத்த ஒரு மேஜிக் பார்க்கலாம் இப்போ.